ஸ்டுடியோஸ் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் வழங்கும் 777 சார்லி அனைத்து திரையரங்குகளிலும் வெற்றி நடை போடுகிறது. எல்லாருக்கும் வணக்கம். வேழம் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. வந்து மக்களோட ரெஸ்பான்ஸ், அவங்க கத்துனது கைத்தட்டதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியேட்டரில் வந்து பாருங்க, குடும்பத்தோடு வந்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ். ஹாய், இப்போ தான் வந்து படம் பார்த்துட்டு வரோம். எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நிறைய இடத்துல வந்து நல்லா இருந்தது ரெஸ்பான்ஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ப்ளீஸ் போய் பாருங்கள் படத்தை தியேட்டரில். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ். செம்மையாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு அவங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கான வேழம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோடய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்களெல்லாம் சொல்லணும், பாருங்கள். நீங்களாம் பார்த்துட்டிங்களா வேழம்? பார்க்கலையா? ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் தே சீம் டு என்ஜாய் இட். ஸோ லெட் மீ நோ வாட் யூ திங்க் அபவுட் த ஃபிலிம். சரியா? ஆ, நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என்னோடய படம், ஸோ அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப கிராட்டிஃபைங்காக இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் யூனோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தமிழில் ஒரு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் த்ரில்லர் எனக்கு பிடிச்ச ஜானர். ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. நீங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் 4 தெலுங்கு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். தமிழில் ஆகஸ்டில் ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஸோ யா, வர சூப்பராக இருக்கு. வேளம் கண்டிப்பாக வருது தான், டிக்கெட்டுக்கு வருது. தெகிடி மாதிரியே இதுவும் நல்லாவே இருக்குது. ஜானி ஐயர் அந்த அசோக் செல்வன் காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து பிரிச்சிருக்காரு. ஆக்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. த்ரில்லர் சப்ஜெக்டே ட்விஸ்டோட இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். அசோக் செல்வன் முதல்ல ஆக்ஷன் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆக்டிங் அதான் ப்ரோ, ஆக்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். அவருக்கு அவரோட ஹைட்டுக்கும் அவரோட பாடிக்கும் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக இருக்குது. த்ரில்லர் அண்ட் லவ், அந்த சேனலில் இருக்கு. ஹீரோயின்ஸை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா என்ன தான் சொல்கிறது, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் செகண்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் இருக்குது. லாஸ்ட் எண்டு வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கிளைமேக்ஸ் இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபேமிலியோட பார்க்கலாம். தேகிரிக்கு அப்புறம் ஜனனியும் அசோக் செல்வன் இணைஞ்சிருக்காங்க. எப்படி சூப்பர் அவங்க கெமிஸ்ட்ரி ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும். அவங்களோட விஷயம் நான் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்கும் படம். இட் அன் அ வெரி குட் ஜாப் கம்ப்ளீட்லி. த என்டையர் அதர் டெக்னிஷியல் க்ரூ இஸ் அ நியூ, பட் யூ வென் யூ வாட்சிங் த மூவி யூ வில் நாட் ஃபீல் தட். அந்த மாதிரி நல்லா எக்ஸ்பெக்டேஷன், ஒர்த் வாட்சிங். ஐ ஹோப் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாலே ஒரு நல்ல த்ரில்லர். கிளைமேக்ஸ் வாஸ் வெரி நைஸ். ஒரு அன்யூஷுவல் கிளைமேக்ஸாக இருக்கும். அசோக் செல்வன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆக்ஷன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆமாம், நிஜமாலே வந்து அசோக் செல்வன் எல்லாரும் ரொமான்ஸ் தான் பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் த்ரில்லர் த்ரில்லிங் பண்ண நிஜமாலே சூப்பராக பண்ணியிருக்காரு. சில இடத்துல ஆக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா மேனன் ப்ளஸ் ஜனனி ஐயர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ நைஸ் மூவி. டிக்கெட்டுக்கு அப்புறம் அந்த டியோ சேர்ந்துருக்காங்க அதை பேர். ஆமாம் பிரதர், ஆக்சுவலி வந்து ரொம்ப வருஷமாக ஆச்சு, 10 வருஷமாக ஆச்சு. ஐ திங்க் ஹோப் திஸ் வில் பி இது அவங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் பிரேக் த்ரூவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்குமே. ஸோ ஆல் தி பெஸ்ட் வேலம் படத்துக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓவராலாக சூப்பராக இருக்குங்க. அதை வந்து பாருங்கள், தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபரெண்டாக இருக்கு. வந்து பார்க்கணும். சாங்ஸ் இப்போ ஆல்ரெடி தூரம் சாங் வந்து ரொம்ப நல்லா நிறைய பேர் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது தூரம். மாறுமுறையும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டிங் ஆக்டிங் நல்லா இருக்கு. மியூசிக் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஆக்ஷனா யதார்த்தமாக இருக்குங்க. எல்லாமே எல்லாமே யதார்த்தமாக இருக்குது. லவ்வை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் படம் தான் பக்காவாக இருந்தது. ஏன்னா லவ் போர்ஷன் தான் அதிகமாக இருக்குது. எல்லாம் நிறம்ப நம்ம நிறைய படத்தில் பார்த்துட்டேன். நம்ம லவ் இதில் வந்து ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். ட்விஸ்ட்டு 2-3 ட்விஸ்ட்டு சூப்பராக இருக்குது படத்தில். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இதுவாக இருந்தால் கூட செகண்ட் ஹாஃப் தாராளமாக பக்காவாக இருக்கிட்டு வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆகும். அந்த கொஞ்சமாக டேக் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இவன் தான் பண்ணியிருப்பான்னு தெரியும். ஆனால் இவன் பண்ணிருக்க மாட்டான், இன்னொருத்தன் பண்ணியிருப்பான். அந்த ஹைப் அந்த சீட்டுக்கு நுனியில் உட்காந்து பார்ப்போம் பார்த்தீங்களா, அது பக்காவாக இருக்குது. தாராளமாக ஃபேமிலி டான்ஸ் தாராளமாக பார்க்கலாம். எல்லோட ஆக்டிங்கும் பக்காவாக யூக்குவலாக இருக்குது. தாராளமாக பார்க்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பக்காவா ப்ரோ? மியூசிக் ஆக்ஷன் சீக்வன்ஸ் புரியல ப்ரோ? மியூசிக் ஆக்ஷன் சீக்வன்ஸ். யா ஓகே ப்ரோ. அது ஆக்ஷன் அந்த ஒரு மியூசிக் அடிக்கிறப்போ ஒரு ஷாட் ஒன்று கொடுப்பாங்க, லைட்டாக டேக் ஆகிட்டு அந்த இதுவாக காரம் அதெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது ஒரு டெபி ஃபிலிம் மாதிரி இருக்காது, ஒரு இதுவாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தெரியுமா, நீங்கள் பார்த்தா படம் பார்த்தா செகண்ட் ஹாஃப்லேருந்து கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ஒரு இது இருவாகவே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம், அது கண்டிப்பாக அந்த படத்தில் எதிர்பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் நல்லாவே பண்ணியிருக்காரு. அசோக் செல்வன் ஹைலைட்டுங்க. ஹீரோயின்ஸ் ஹவ் ஆல்சோ டன் ரியலி வெல். தி சினிமேட்டோகிராஃபி அண்ட் டைரக்ஷன் இஸ் குட். இட்ஸ் ரியல் நைஸ் மூவி.
த்ரில்லர், இட்ஸ் அ பியூர் த்ரில்லர். த்ரில்லர் தேர் இஸ் லாட் ஆஃப் சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட். அதனால பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பரம்வா ஸ்டுடியோஸ் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் வழங்கும் 777 சார்லி, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடி தீர்க்கும் கோலாகல வெற்றி.